குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளில் அதிகாரிகள் இறங்கினால் அதுபோன்று செயல்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நெருக்கடி உண்டாக்குனீங்கனால் நீங்கள் சட்டத்தை மீறுகிறீர்கள் அர்த்தம் அரசுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படினா கொள்கை ரீதியான கொள்கை முடிவுகளை முத எடுக்கணும் ஒரு சட்டத்தை உருவாக்கணும் கொள்கை ரீதியான அந்த சட்டமா இருக்கணும் தன்னுடைய குழந்தையோட உடலை கூட வாங்காம ஒரு பெற்றோர் வந்து துயரத்துல போராட்டம் நடத்த வேண்டிய அளவுக்கு தான் உங்களுடைய யோகியதை இருக்குது அப்படினா இது என்ன ஆட்சி நடக்குது சும்மா ஒரு குழு அமைச்சிட்டோம் அந்த குழு எல்லாத்தையும் பாத்துக்கும் அப்படினே குழு கையில ஒப்படைக்க முடியாது பிஜேபி ஆர்எஸ்எஸ் இன் பின்னணியில் இருக்குதுனால காவல் துறை ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது கோட்டைப்படத்துல மீனவருக்கு அவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணனும் வழக்கு பதிவு பண்ண பண்ண மாட்டேங்கறீங்க சட்டத்துல இடம் இல்லையா பிஎஸ்பி விலையே நீ ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா சின்மய வித்யாலயம் நடந்திருக்காது தாசல்தார் மிரட்டி இருக்கிறார் நீங்க அந்த குழந்தை உடம்ப வாங்குங்க அப்படினு சொல்லிட்டு சோ இந்த மிரட்டல்கள் நம்ம கலெக்டர் வந்திருக்காரு சாஃப்ட்டா மிரட்டி இருக்காரு எஸ்பி ரொம்ப சாஃப்ட்டா மிரட்டி இருக்காரு ஆசிரியர்கள் காலை கழுவி நான் குரு பூஜை எல்லாம் செஞ்சி ஒழுக்கத்தை கத்து தரணும் சொல்லி ஏமாத்துறவனுங்க இது அத்தனை பேரையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது இந்த பிஎஸ்பி பள்ளியையும் சின்மயா பள்ளியையும் அரசே பொறுப்பு எடுத்து நடத்த ஆரம்பிச்சாதான் எல்லா பள்ளிகளுடைய அங்கே தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் நிர்வாகத்தினருக்கு ஒரு எச்சரிக்கையாக அமையும் சமூக நீதி அரசு என்று பேர் சொல்லிக்கிட்டா பத்தாது அதை செயல்பாட்டில் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு இந்த அரசு இருக்குன்றதையும் நாம வலியுறுத்துகிறோம் இந்த மூணு நாளா போராட்டம் பண்ணி இந்த நடவடிக்கை நடக்க வைச்சது இந்த அரசுக்கான அவமானமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் வேற ஒன்றுமே கிடையாது அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்தியா இருக்கா ஒரு சில குறைகள்லாம் சுட்டி காட்டினீங்க இந்த பக்கம் ஸ்டாலின் ட்வீட் போஸ்ட் இருக்கிற அதே நேரத்தில் தான் அங்கே தாசில்தார் மிரட்டிட்டு இருக்காரு मौन அந்தமா உள்ளூர்ல தான இருக்கு ஜக்கி வாசுதேவோட ஆசிரமத்துல எல்லாம் ஒளிஞ்சிருந்திருக்காங்க அரசு நமக்கு சப்போர்ட் பண்றா நாங்க கூட்டணியில இருக்கிற அரசு நான் கம்யூனிஸ்டா இருக்கறனால சொல்றேன் நான் கூட்டணியில இருக்கிற அரசு தான் அதுக்காக அரசு காவலர்களை சரியா பார்க்கணும்ன்ற விஷயத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும் சின்மய வித்யாலயாவுல படிக்கின்ற ஒரு மாணவிக்கு அந்த ஆசிரியரால ஏற்படுத்தப்பட்ட இந்த இடையூறுகளால் அந்த மாணவி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் இந்த சம்பவம் குறித்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அது குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கல பள்ளிக்கூடம் என்பது தலைமை ஆசிரியரினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியரின் கீழ் தான் அவங்க வந்து வழிநடத்தப்படுறாங்க அந்த நிறுவனத்திற்குள்ள நடக்கக்கூடிய இது போன்ற சமூக விரோத நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தலைமை ஆசிரியருக்கு இருக்கிறது அந்த நிர்வாக பள்ளி நிர்வாகத்துக்கு இருக்கிறது ஆனால் இந்த குற்றங்களை செய்கின்ற இந்த நிர்வாகத்தினர் மீது காவல் துறையினரோ அதிகாரிகளோ நடவடிக்கை எடுப்பதில்லை பிஎஸ்பி பள்ளியில் இதே நிலைமை தான் நடந்தது அதனுடைய நிர்வாகத்தினர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை அதாவது அந்த நிர்வாகத்திற்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த பொறுப்பு இல்லை அப்படின்னு அரசு வந்து முடிவெடுக்குது காவல்துறை முடிவெடுக்குது அதே போல் இப்போ பார்த்தோம்னா சின்மயா வித்யாலயா பள்ளியிலையும் இதே போல் அந்த பிரின்சிபல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியினுடைய முதல்வருக்கு இந்த பிரச்சனையில் எந்த விதமான தொடர்பு இல்லைங்கிற மாதிரி காவல்துறை முடிவெடுக்குது இந்த பிரின்சிபல் மேலே அல்லது அந்த பள்ளி முதல்வர் மேலே வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரிக்க வேண்டியது அரசோட கடமை காவல்துறையினுடைய கடமை அது அது சட்டத்தினுடைய கடமை அது ஏன்னா இந்த இந்த குழந்தைக்கு மட்டும்தான் நடந்திருக்கிறதா இன்னும் வேறு ஏதேனும் குழந்தைகள் நடந்திருக்காங்கிறத விசாரித்து அந்த குழந்தைகளுக்கும் பாதிப்பு இருந்தால் அதற்கும் ஒரு வழக்குகளை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இது அரசினுடைய வழிகாட்டுதலிலே அல்லது சட்டத்தினுடைய வழிகாட்டுதல் நடந்திருக்கணும் ஆனால் இதை செய்வதற்காகவே இந்த பள்ளிக்கூட முதல்வர் மீது வழக்கு பதிவு பண்ணுறதுக்காகவே மூணு நாள் போராட வேண்டியது இருக்கிறது என்கிறது தான் அதிர்ச்சி அளிக்கிறது நீங்கள் ஒரு சட்டத்தினுடைய முறைகளை நடைமுறைப்படுத்துங்கன்றதுக்காக போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு ஆனால் வந்து அதிகாரிகள் அது மாவட்ட ஆட்சியாளராக இருந்தாலும் சரி அல்லது காவல்துறை உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதை வலியுறுத்துவதை விட பாதிக்கப்பட்டவர்கள் நெருக்கடிக்குள்ளாகிற வேலையை வந்து மட்டுமே செய்கிறாங்க இது ஏன்னு கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் கலெக்டரோ அல்லது காவல்துறை உயர் அதிகாரிகளோ யார் சார்பாக இருக்க வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக பேச வேண்டும் குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளில் அதிகாரிகள் இறங்கினால் அதுபோன்று செயல்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நெருக்கடி உண்டாக்குனீங்கன்னால் நீங்கள் சட்டத்தை மீறுகிறீர்கள் என்று அர்த்தம்
சட்டத்தை மீறுகின்ற அர்த்தம். இப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நீதி வேண்டுமோ அந்த நீதி முறை என்பது சட்டத்தில் இருக்குதுன்னா அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது உங்க வேலை. அது நீங்க செய்யலைங்கிறதுனால தான் தன்னுடைய மகளினோட உடலை கூட வாங்காமல் அந்த துயரத்தில் அந்த பெற்றோர்கள் போராட்டம் நடத்த வேண்டிய நெருக்கடி உண்டாகி இருக்கிறது. தன்னுடைய குழந்தையோட உடலை கூட வாங்காமல் ஒரு பெற்றோர் வந்து துயரத்தில் போராட்டம் நடத்த வேண்டிய அளவுக்கு தான் உங்களுடைய யோகியதை இருக்குது அப்படின்னா இது என்ன ஆட்சி நடக்குது? இந்த அதிகாரிகள் வீட்டில் குழந்தைகள் இல்லையா? அவங்க வீட்டில் இது போன்ற துயரங்கள் நடந்தால் இது மாதிரியான ஒரு சூழலில் யாராவது வந்து இதே மொழியில் பேசுனாங்கன்னா ஏற்றுக்குவாங்களா? கேட்க விரும்புகிறோம். அதிகாரிகள் வந்து மனிதர்கள் தானே, இந்த ஊர்லேருந்து எங்களுடைய சமூகத்திலேருந்து வந்தவங்க தானே, உங்களுக்கு என்ன ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கு, உங்களுக்கு சம்பளம் தரதுன்னு சின்மய வித்யாலயம்தான் வருதா இல்லை பிஎஸ்பிபிலேருந்தான் வருதா? அங்கே பாதிக்கப்பட்டவர்களிடத்தில் அவ்வளவு தூரம் நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் ஆட்சியாளர் ஏன் வருது? ஆட்சியாளர் ஒழுங்காக வேலை நடத்தியிருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது. அன்றைக்கே கைது பண்ணியிருந்தால் உடனே அந்த 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 பெண்ணினுடைய உடலை வாங்கி இறுதிச்சடங்கு செய்திருப்பார்கள். 3 நாட்களாக துயரத்தில் போராட வேண்டிய தேவையை ஏற்படுத்தியது மிகப்பெரிய குற்றம், அதிகாரிகளோட குற்றம் அது. எதுக்கு நாங்களாம் வந்து போராட வேண்டியிருக்கு? நீங்கள் வேலை செய்யலைங்கிறதுக்கா போ சொல்கிறதுக்காக போராட வந்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் வேலை ஒழுங்காக செய்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் நாங்கள் நடத்த வேண்டியது இருக்கிறது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்குதுனால காவல்துறை ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? கோட்டைப்படத்தில் மீனவருக்கு அவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், வழக்கு பதிவு பண்ண பண்ண மாட்டேங்கிறீங்க. சட்டத்தில் இடம் இல்லையா? ஒரு மரணம் நடந்ததுன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், ஒரு கொலை வழக்கு நடக்கிற கொலையா அல்லது சந்தேகத்திற்கு கொலையான வழக்கு பதிவு பண்ண சட்டத்தில் இல்லையா? அதை செய்யுங்கன்னு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. இங்கே பள்ளியினுடைய முதல்வரை நீங்கள் வழக்கு பதிவு செய்து கைது பண்ணுங்கன்னு போராட்ட வேண்டியிருக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிற நாங்கள் சொல்லி சொல்லி போராட்டம் சொல்லி தான் நடத்தணுமா? இதுதான் கேட்க விரும்புகிறோம். ஆக இந்த அதிகாரிகள் என்பது பணக்காரர்கள் உயர் ஜாதிகளுக்காக மட்டும்தான் வேலை செய்வீங்களா? அது வெளிப்படையாக சொல்லிடுங்க, வெளிப்படையாக சொல்லிடுங்க. அதே கோயம்புத்தூரில் இந்துத்துவ அமைப்பினர் வந்து ஊர்வலம் நடத்தினாங்க, சவ ஊர்வலம் நடத்தினாங்க. பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு பேசக்கூடிய அந்த ஆட்சியாளர்கிட்ட நான் கேட்க விரும்புகிறோம். அன்றைக்கு வந்து கொலை நடந்ததுக்காக ஊர்வலம் பண்ணி ஒட்டுமொத்த கோயம்புத்தூரில் கலவரம் பண்ணி 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பு நடந்தபோது அமைதி தானே இருந்தீங்க? இப்போ திருப்பூரில் பெரியார் புத்தகத்தை பள்ளிக்கூடத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ரகலை பண்ணவங்கள அந்த சமூக விரோதிகள் இதுவரை கைது பண்ணல, தடுக்கலை இல்லை? அப்போ சமூக விரோதிகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த நாட்டில் குற்றம் அதிகமாகுது. பிஎஸ்பியிலேயே நீங்கள் ஒழுங்காக நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா சின்மய வித்தியாலயம் நடந்திருக்காது, எல்லாருக்கும் பயம் வந்திருக்கும், மாணவிகளை குறித்து அக்கறை எடுத்திருப்பார்கள், அவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டிருப்பாங்க, ஆசிரியர்களுக்கு விசாரிச்சிருப்பாங்க. அன்னைக்கு நடந்தப்ப அந்த நடவடிக்கை ஒழுங்காக எடுக்கல, அதனால தான் இன்றைக்கி நடந்திருக்கிறது. இன்றைக்கி அதான் நடந்திருக்கிறது. நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யலைங்கிறனால தான் ஒவ்வொரு சாவும் நடந்துட்டு. இது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம். உங்கள் வீட்லேயும் குழந்தை இருக்குது, எங்கள் வீட்லேயும் குழந்தை இருக்குது. இந்த தப்பு பண்ணுறவன் குற்றம் பண்ணுறவன் யாரோட குழந்தைன்னு பார்த்தெல்லாம் பண்ண மாட்டான். அதனால் இது எல்லாம் உங்களுடைய குடும்பத்திலும் குழந்தைகளுக்கும் சேர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதில் கவனத்தில் எடுத்து இந்த அதிகாரிகள் இவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் முறையாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து போக்சோ சட்டத்தில் தண்டனை வாங்கி தருகின்ற ஒரு வேலையை செய்யணும். இன்றைக்கு வரைக்கும் ஐஐடியில் அங்கே இறந்து போன ஃபாத்திமாவுக்கும் நீதி கிடைக்கல, இங்கே இருக்கக்கூடிய இந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளில் உள்ளாக்கப்பட்ட இந்த பிஎஸ்பிபிக்கும் என்ன நீதி கிடைச்சனே தெரியல. ஆகவே கண்துடைப்பாக ஒரு கைது செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்களாங்கிற வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கோம். அதை நாங்கள் செய்ய விடுங்க. இதுக்காக தனியான குழு உருவாக்குனீங்கன்னா இந்த வழக்கெல்லாம் என்ன நிலைமையில இருக்குதுங்கிற அரசு கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் இங்கே ஜனநாயக ரீதியில் போராடக்கூடியவர்களுக்கு முழுக்க காவல்துறை கொண்டு திறக்கிறீங்க, வழக்கு போடுறீங்க, அந்த வழக்கு நீதிமன்றத்தில் முறையாக நடத்துறது பார்க்குறீங்க, அதுக்கு சிபிசிஐடி விசாரணையெல்லாம் வைக்கிறீங்க, அதெல்லாம் ஒழுங்காக நடக்குது, அதெல்லாம் ரொம்ப தெளிவாக நடக்குது. ஆனால் குற்றவாளிகள் மீது மட்டும் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்த அரசும் அதிகாரிகளும் செய்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நடைமுறைப்படுத்துங்கிறதா எங்கள் கோரிக்கை. சட்டவிரோதமாக நடந்து கொள்ளாதீர்கள். அதுபோல் இந்த உயர்ஜாதி கூட்டம், இந்துத்துவ கூட்டம், இந்த கண்துடைப்பாக ஒரு கைது செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்களாங்கிற வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கோம். அதை நாங்கள் செய்ய விடுங்க. இதுக்காக தனியான குழு உருவாக்குனீங்கன்னா இந்த வழக்கெல்லாம் என்ன நிலைமையில இருக்குதுங்கிற அரசு கவனிக்க வேண்டியது. ஆசிரியர்கள் காலை கழுவி நான் குரு பூஜையெல்லாம் செஞ்சு ஒழுக்கத்தை கற்று தரேன்னு சொல்லி ஏமாத்துறவனுங்க, இது அத்தனை பேரையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. இந்த பிஎஸ்பி பள்ளியும் சின்மயா பள்ளியையும் அரசே பொறுப்பில் எடுத்து நடத்த ஆரம்பித்தாதான் எல்லா பள்ளிகளுடைய அங்கே தலைமை ஆசிரியர்கள் நிர்வாகத்தினருக்கு ஒரு எச்சரிக்கையாக அமையும்.
அடிப்படையில் குழந்தைகளை பாதுகாக்க முடியும் என்கிற காரணத்தினால் இந்த அடையாளமாக இப்பொழுது போராட துவக்கி இருக்கின்றோம். இது நடக்கல அப்படினால் தொடர்ச்சியாக இது தொடரும். ஏனென்றால் எல்லார் வீட்லயும் குழந்தைகள் இருக்குது. எல்லா குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லா அப்பா அம்மாங்களுக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்திருக்கின்றோம். ஆகவே இதை அரசு அதிகாரிகளும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை இது நடைமுறை சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை உடனடியாக வாங்கி தர வேண்டும். இந்த சார்ஜ் ஷீட் குற்ற பத்திரிகை எத்தனை நாட்களுக்குள்ள நீங்க பதிவு செய்ய போறீங்கறதை நான் கவனிப்போம். அது ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலயும் வழக்கு போட்டு சிறைப்படுத்திடணும்னு சொல்லி போயிடுறீங்க. குற்ற பத்திரிகை தாக்கல் ஆகிறது இல்லை. ஆனா இடிந்தகரில் போராடினாமல குற்ற பத்திரிகை போடுறது, இங்க மீத்தனுக்கு எதிராக பண்ணவங்களை வழக்கு போடுறது எல்லாம் தெளிவா நடக்குது. அதனால இந்த வழக்குகள் எல்லாம் முறைப்படியாக நடக்கிறதா என்பதை அரசும் கவனிக்க வேண்டும். சமூக ஆர்வலர்களாக நாங்களும் அதை கண்காணிப்போம் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம். ஆகவே உடனடியாக அரசு பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த மூணு நாளாக போராட்டம் பண்ணி இந்த நடவடிக்கை நடக்க வைச்சதே இந்த அரசுக்கான அவமானமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். வேற ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களாலும் நிர்வாகத்தினராலும் தொடர்ந்து பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிற பெண் குழந்தைகளுக்கான நீதி வேண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக அங்கே இருக்கிற குழந்தை பேரை சொல்லக்கூடாது, சட்டப்படி மரணித்தவர்களுக்கான அறம் அது. கோவை அந்த பெண் குழந்தை சின்மயா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த குழந்தை மீதான பாலியல் சுரண்டலுக்கு நீதி கேட்டு அந்த குழந்தை போராடி பல வழிகளில் முயற்சி பண்ணி கடுமையான போராட்டத்திற்கு அப்புறமும் அதை அடைய முடியலைன்ற ஒரு ஒரு பெரிய மன உளைச்சலில் அந்த குழந்தை ஒரு தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறா. கிட்டத்தட்ட இது ஒரு கொலை தான். அந்த கொலை என்பது நிறுவன கொலையாக நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நிறுவனத்திலும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற குழந்தைகள், அதே மாதிரி சிறுபான்மை என்று மொழி சிறுபான்மையோ அல்லது மதச்சிறுபான்மையாக இருக்கிற குழந்தைகள் என்று குறிவைத்து இந்த குழந்தைகள் மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்படுகிறது. இவங்க பின்புலம் பெருசாக இல்லைன்னு தெரிஞ்சால் இந்த பாலியல் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இதை தொடர்ந்து அந்த நிர்வாகம் அந்த குற்றவாளிகளை மறைக்கிற வேலையும் தன்னுடைய நிறுவனத்தினுடைய பெயரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஒற்றை குறிக்கோளோடு இந்த அராஜகத்தை அத்துமீறலை கண்டுகொள்ளாமல் போகுது. அப்போ நம்முடைய போராட்டங்கள் தான் தொடர்ந்து அரசுக்கு ஒரு நிர்பந்தமாக மாறுகிறது. அரசு நடவடிக்கை எடுக்கும்படியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அதனால தான் கடந்த 3-4 பள்ளிக்கூடங்களில் நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அது யார் பாலியலாக குழந்தைகள் மீது கை வைத்தாலும் பெண்கள் மீது கை வைத்தாலும் சட்ட நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம முன்னிறுத்துறோம். இன்னும் சொல்ல போனால் அரசுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கொள்கை ரீதியான கொள்கை முடிவுகளை முதல் எடுக்கணும். ஒரு சட்டத்தை உருவாக்கணும், கொள்கை ரீதியான அந்த சட்டமாக இருக்கணும். அந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கான குழுக்களை ஆரம்பிக்கணும். இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட்க்கு 60 பேர் இருக்கிறாங்க, என்னத்துக்கு இருக்கிறாங்கன்னு நமக்கே தெரியாது. ஸோ கொள்கை முடிவுகளை எடுத்து சட்டத்தை உருவாக்கி இருக்கிற சட்டத்தை மிகச்சரியாக பயன்பாட்டு கொண்டு வந்து குற்றவாளிகள் தப்பிக்க முடியாதபடி இந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சூழலை உருவாக்கணும். உடனடியாக அரசு கொள்கை முடிவுகளை எடுக்கணும். சும்மா ஒரு குழு அமைச்சிட்டோம், அந்த குழு எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அப்படின்னு குழு கையில் ஒப்படைக்க முடியாது. இன்னொன்று, அந்த குழுவிலையும் கூட சமூகம் சார்ந்து இயங்குகிறவர்கள் இல்லை அப்படின்றது தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை வலியுறுத்தி அதையும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஸோ சமூகம் சார்ந்து இயங்குகிறவர்கள், குழந்தைகள் சார்ந்து இயங்குகிற செயல்பாட்டாளர்கள் அந்த குழுவில் இருக்கணும். என் குழந்தைகள் மீது அத்துமீறல் நடத்துகிற யாராக இருந்தாலும் சட்டப்படி கடுமையான தண்டனை கிடைக்கணும். போக்சோ சட்டத்தை மிகச்சரியாக பயன்படுத்தும்படியாக காவல் நிலையத்தை வலியுறுத்தணும். நேற்று கூட காவலர்கள் மிரட்டி இருக்கிறாங்க பணத்தை வாங்குறதுக்கு. நேற்று கூட அந்த அம்மா ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிற தாலுகாவில் செயலாளராக இருக்கிற அந்த பேர் என்ன, தாலுகா பொறுப்பாளர், அவர் போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, மிரட்டி இருக்கிறாரு, நீங்கள் வாங்க அந்த உடம்பை, தாசில்தார் மிரட்டி இருக்கிறார், நீங்கள் அந்த குழந்தை உடம்பை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மிரட்டல்கள் நம்ம கலெக்டர் வந்திருக்கிறாரு, சாஃப்டாக மிரட்டியிருக்காரு, எஸ்பி ரொம்ப சாஃப்டாக மிரட்டியிருக்காரு. ஸோ இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்சுகிற கூட்டம் இங்கு யாருமே இல்லை. நாங்கள் மக்கள் மன்றத்தில் நின்று மக்களுக்காக பேசுகிறவர்கள். எனவே அதிகார வர்க்கம் எந்த வடிவத்தில் மிரட்டல் பண்ணாலும் அந்த மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம். எனவே அரசு இதை கண்காணிக்கணும். காவலர்கள் நீதியின் பக்கம் நிற்காட்டினா தூக்கி போடுறதுக்கான வேலையை அரசு செய்யணும். சமூக நீதி அரசு என்று பேர் சொல்லிக்கிட்டா பத்தாது. அதை செயல்பாட்டில் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி இந்த அரசு இருக்கின்றதையும் நாம் வலியுறுத்துகிறோம். எனவே தொடர்ந்து எங்கள் நடத்தப்படுகிற இந்த போராட்டங்கள், அந்த குழந்தை மீது கை வைத்திருக்கிற இன்னும் சிலர் அடையாளமே இல்லாமல் இருக்கிறாங்க, 2 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்களையும் கைது பண்ணணும் அப்படின்னும் இந்த குழந்தைகளுக்கு வீட்டுக்கே ஒரு அரசு வேலையை தரணும். இவங்களுக்கு நிவாரண உதவி கொடுக்கணும். மீண்டும் இதுபடி நடக்காதபடி அரசு கவனத்தோடு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் கவனத்தில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம்.
அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகளை உங்களுக்கு திருப்தியா இருக்கா? ஒரு சில குறைகள்லாம் சுட்டி காட்டுனீங்க. இந்த முரண் இந்த முரணை பத்தி உங்களோட கருத்து? நீங்க இங்க இருக்கிற காவல்துறைகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அரசு ஒண்ணு பேசுறாங்க, காவல்துறை வேற மாதிரி இருக்கு. காவல்துறை எங்களை தான் ரொம்ப நெருக்கடியா நெருக்கமா நெருக்க வேலைக்கு பாத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா கோவை மாதிரியான மாவட்டங்கள்ல காவலர்கள் வேற மாதிரி இருக்காங்க. கோவையில் இருக்கிற காவலர்கள் கொங்குமண்டல காவலர்கள் நேரடியாக ஏவலாளர்களைப் போல செயல்படுகிறாங்க. அங்கே ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. அங்கே வேலை பார்க்குற தோழர்களும் அதை சொல்கிறாங்க, அங்கே களத்தில் இருந்த தோழர்களும் அதை சொல்கிறாங்க. அப்படி பார்க்குற போது அந்த காவலர்கள் யாருக்கோ வேலை செய்கிறதா எங்களுக்கு படுது. இதை அரசு கண்காணிக்கணும். ஒரு ஒரு மாற்றத்திற்கான அரசு இருக்கு இல்லையா? நம்ம சில விஷயங்களை பாராட்டுறோம், வரவேற்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்போ இந்த அரசு இந்த காவலர்களை கண்காணிக்கணும். இந்த காவலருடைய மௌனம், அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் பெங்களூர் வரையும் போனேன்னு பொய் சொல்கிறாங்க? அந்த அம்மா உள்ளூரில் தானே இருக்குது, ஜக்கி வாசுதேவோடைய ஆசிரமத்திலாம் ஒளிஞ்சிருந்துருக்கிறாங்க. ஆனால் எனத்துக்கு நீங்கள் இதில் போய் கைது பண்ணோன்னு பொய் சொல்கிறாங்க? அப்போ இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது. அரசு நமக்கு சப்போர்ட் பண்ணுறா, நாங்கள் கூட்டணியில் இருக்கிற அரசு, நான் கம்யூனிஸ்டாக இருக்கிறனால சொல்கிறேன், நான் கூட்டணியில் இருக்கிற அரசு தான். அதுக்காக அரசு காவலர்களை சரியாக பார்க்கணுன்ற விஷயத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும்.